அவர் எருசலேமுக்குள் சென்று கோவிலில் நுழைந்தார். அவர் அனைத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு ஏற்கனவே மாலை வேளையாக்கிவிட்டதால் பன்னிருவருடன் பெத்தானியாவுக்கு புறப்பட்டு சென்றார். மறுநாள் பெத்தானியாவை விட்டு அவர் திரும்பிய பொழுது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. இலை அடர்ந்த ஓர் அத்திமரத்தை அவர் தொலையிலிருந்து கண்டு அதில் ஏதாவது கிடைக்குமா என்று அதன் அருகில் சென்றார். சென்றபோது இலைகளை தவிர வேறு எதையும் அவர் காணவில்லை. ஏனெனில் அது அத்திப்பழ காலம் அல்ல. அவர் அதை பார்த்து, இனி உன் கனியை யாரும் உண்ணவே கூடாது என்றார். அவருடைய சீடர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். கோவிலுக்குள் சென்றதும் இயேசு அங்கு விற்பவர்களையும் வாங்குபவர்களையும் வெளியே துரத்த தொடங்கினார். நாணயம் மாற்றுவோரின் மேசைகளையும் புறா விற்பவர்களின் இருக்கைகளையும் கவிழ்த்து போட்டார். கோவில் வழியாக எந்த பொருளையும் எடுத்துச் செல்ல அவர் விடவில்லை. என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அவர்களுக்கு கற்பித்தார். ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்கிவிட்டீர்கள் என்றார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் இதை கேட்டு அவரை எப்படி ஒழித்துவிடலாம் என்று வழி தேடினார்கள். எனினும் கூட்டத்தினர் அனைவரும் அவரது போதனையில் ஆழ்ந்து வியந்திருந்ததால் அவர்கள் அவருக்கு அஞ்சினார்கள். மாலை வேளையானதும் இயேசுவும் சீடர்களும் நகரத்திலிருந்து வெளியேறினார்கள். காலையில் அவர்கள் அவ்வழியே சென்றபோது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருந்ததை கண்டார்கள். அப்போது பேதுரு நடந்ததை நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, அதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். அதற்கு இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். அப்போது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.